ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களில் வந்து முட்டாளாக்கிறது பாரதி கண்ணம்மா சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, ஓவராக தான் வந்து இஷ்டத்துக்கு அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக வந்து மக்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, டிஎன்டி டெஸ்ட் எடுக்கணும்ட்டு இப்போ தான் வந்து காட்டப்படுறாங்க. அந்த இப்போவும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கூட வந்து வெம்பா வந்து பாரதி என்னை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாராம். எல்லா மக்கள் எல்லாம் வந்து இப்படி என்ன இப்படி போடுறாங்க சரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியை வந்து அவர் சந்தேகப்பட்டாராம். எதனால் சந்தேகப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து 2 குழந்தைக்கு அவன் அப்பா நான் இல்லை அப்படின்னு சந்தேகப்பட்டாராம். சரி, ஆனால் இப்போ வந்து வெண்பா வந்து என்ன சொல்கிறாங்க, நான் குழந்தை உண்டாயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து நீ என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவர் மனைவியே வந்து ஏற்றுக்கலாமே, எதுக்காக வந்து இவர் வந்து இப்படி சொல்கிறாரு. இப்போ வந்து யாரோ ஃப்ரெண்டை வந்து ஏற்றுக்க அவர் ரெடியாக இருக்கார், ஆனால் கட்டண பண்ணாட்டி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு அப்பா இல்லாமல் வந்து இப்படி வச்சுருக்காரு, கொஞ்சம் கூட வந்து சந்தேகப்பட்டுட்டு மன பொண்டாட்டி வந்து எத்தனோ தடவை அதே வசனங்களை பேசிக்கிட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் வந்து கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த மனப்பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண போகிற மாதிரி இப்படி வந்து கதை வந்து எங்கெங்கிலாமோ போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து இதாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தால் தான் வந்து சீரியல்னாலும் ரசிப்பாங்க. ஓவராக வந்து எல்லாருமே வந்து முட்டாளாகிற மாதிரி வந்து சீரியல் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கிளைமேக்ஸாவது வந்து நல்லா எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. கிளைமேக்ஸாவது எப்படி இருக்குங்கிறத பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கண்ணம்மா வந்து கடைசியில் வந்து இவர் ஏற்று கண்ணம்மா வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் சரி வந்து குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு ஒரே காரணத்துக்காக பாரதியை வந்து அவர் ஏற்றுக்கிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்து அநேகமாக வந்து இந்த 2 நாளில் முடிகிற மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. இந்த இப்படிதான் ஆயிடுச்சு, இந்த 2 நாளில் முடிய போகுது. என்ன ஆகுது பொறுத்து இருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் வரேன். தேங்க்ஸ் சோ மச்.